வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சீரீஸ்ல பெருமாளுடைய அம்சமாவே பிறந்து 108 திவ்ய தேசங்களுக்கு போய் அங்க பெருமாளை புகழ்ந்து தமிழ் மொழியில 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடி கொடுத்த 12 ஆழ்வார்களை பத்தி நாம பார்த்துட்டு வரோம். இதுல முதல் 11 ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை பார்த்தோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோஸ்களோட லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க கண்டிப்பா அப்புறமா பாருங்க. இன்னைக்கு நாம 12 ஆழ்வார்கள்ல கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாரை பத்தி தான் பார்க்க போறோம். கடைக்குட்டி ஆழ்வார் அப்படின்னு சொல்ற நம்ம திருமங்கை ஆழ்வார் மொத்தம் இருக்கிற 108 திவ்ய தேசங்கள்ல 86 திவ்ய தேசங்களுக்கு போய் அங்க பெருமாளை பத்தி புகழ்ந்து பாடியிருக்கார். அதுல 46 திவ்ய தேசங்களை திருமங்கை ஆழ்வார் மட்டுமே பாடியிருக்கார். இவர் இப்படி ஊர் ஊரா தேடி தேடி போய் பெருமாளை பாடலனா நமக்கு இவ்வளவு திவ்ய தேசங்களே வந்திருக்காது. சரி, திவ்ய தேசம் அப்படின்னா என்ன? ஒரு ஆழ்வாரோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ஆழ்வாரோ அந்தந்த பெருமாள் கோவில்களுக்கே போய் அங்க இருக்கிற பெருமாளை பத்தி புகழ்ந்து பாடல்கள் பாடியிருப்பாங்க. அப்படி ஆழ்வார்கள் பாடின பெருமாள் கோவில்களை தான் நாம திவ்ய தேசம் அப்படின்னு சொல்றோம். சோ நமக்காக தானே பெருமாள் இத்தனை கோவில்கள்ல எழுந்தருளியிருக்கார். அதனால கோவிலுக்கு போய் பெருமாளை பாருங்க, கோவில் உற்சவங்களை போய் பாருங்க, முடிஞ்சா கோவில்ல கைங்கரியம் பண்ணுங்க, இது போதும் பெருமாளை அடையிறதுக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் அறிவுரை செஞ்ச திருமங்கை ஆழ்வார் மொத்தம் 6 பிரபந்தங்கள் பாடியிருக்கார். அது என்னன்னா, திருவெழு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், அப்புறம் பெரிய திருமொழி. இந்த 6 பிரபந்தங்களும் 4000 திவ்ய பிரபந்தத்துல வரும். இவர் பாடின இந்த 6 பிரபந்தங்கள்ல மொத்தம் 1253 பாடல்கள் இருக்கு. ஸ்ரீரங்கம் கோவில்ல மார்கழி மாசம் நடக்கிற பகல் 10 ராப்பத்து உற்சவத்துல, அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள் பின்னாடி 10 நாள் நடக்கிற உற்சவத்துல முதல் நாள் திருமங்கை ஆழ்வார் எழுதின திருநெடுந்தாண்டகம் பாடிதான் இந்த உற்சவத்தை தொடங்குவாங்க. அதோட திருமங்கை ஆழ்வாரோட மிக முக்கியமான பிரபந்தமான பெரிய திருமொழிய கொண்டாடுறதுக்காகத்தான் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி இருக்கிற 10 நாளான பகல் 10 வைபவமே இருக்கு. அதனாலதான் பகல் 10க்கு திருமொழி திருநாள் அப்படின்னு பெயர். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த திருமங்கை ஆழ்வாரோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சரித்திரத்தை வாங்க இப்ப பார்க்கலாம். சோழ நாட்டுல திருவாளி நாடு அப்படின்னு ஒரு சின்ன நாடு, அதாவது ஒரு பிரதேசம், ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திருவாளி நாடு, திருவாளி திருநகரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த திருவாளி நாட்டுல திருக்குறையலூர் அப்படின்ற ஒரு ஊர். இது சீர்காழியிலிருந்து சுமார் ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஊர்ல கள்ளர்குடியில, அதாவது சூத்திரர் குலத்துல வந்த ஆளி நாடார் அப்படின்றவர் சோழராஜாவுக்கு சேனாதிபதியா வேலை பார்த்துட்டு வரார். பெரிய சிவபக்தர் இவர். இவருடைய மனைவிக்கு வள்ளி திரு அப்படின்னு பெயர். இவங்களுக்கு நல வருஷம் கார்த்திகை மாசம், கார்த்திகை நட்சத்திரம், பௌர்ணமி நாளில வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பெருமாளுடைய கையில இருக்கிற சாரங்கம் அப்படின்ற வில்லின் அம்சமா பிறந்துச்சு அப்படின்றது வைஷ்ணவ நம்பிக்கை. குழந்தைக்கு அப்பா அம்மா வச்ச பெயர் நீலன். இந்த குழந்தை நீலன் தான் பின்னாடி திருமங்கை ஆழ்வாரா ஆக போகுது. இவர் எந்த செஞ்சுரியில பிறந்தார் அப்படின்றத நாம இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். சோ நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா நீலன் அற்புதமா வளர, வில்வித்த, வால் பயிற்சி, போர் வித்தைகள், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் அப்படின்னு எல்லாத்திலையும் சிறந்து விளங்குறார் நீலன். அது மட்டும் இல்ல, கற்க வேண்டிய நூல்கள் எல்லாம் கத்துக்கிட்டு கல்வியிலையும் புலமையானவரா இருக்கார். இவருடைய வீரத்தையும் கல்வி அறிவையும் திறமையும் கேள்விப்பட்ட ராஜா நீலனை தன்னுடைய படை தளபதியா ஆக்கணும் அப்படின்னு அவரை படைத்தலைவர்கள் ஒருத்தரா நியமிக்கிறார். அப்படி படை தளபதியா ஆனதும் பல போர்கள்ல நிறைய ராஜாக்களை வென்று பல இடங்களை கைப்பற்றி கொடுக்க அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு சோழராஜா என்ன பண்றார், நீலனை பாராட்டி சோழ நாட்டுல இருக்கிற
திருவாலிநாடு பிரதேசத்தை, அதாவது ப்ராவின்ஸை நீலனுக்கே தந்து அதுக்கு திருமங்கை அப்படின்ற ஊரை தலைநகரமாக ஆக்கி நீலனை சிற்றரசர் ஆக்குறார். அதோட நீலனுக்கு பரகாலன் அப்படின்ற பட்ட பேரும் கொடுக்குறார். பரகாலன் அப்படின்னா காலத்தை கடந்து நிற்பவர் அப்படின்னு அர்த்தமா. இந்த திருவாலிநாடு பிரதேசத்துல கிடைக்கிற வருமானத்தை வச்சு இந்த இடத்த ஆண்டு மாசத்துக்கு ஒரு முறை என்கிட்ட கப்பம், அதாவது வரி கட்டினா போதும் அப்படின்னு நீலன் கிட்ட உத்தரவு போட்டுடுறார் அந்த சோழராஜா. திருமங்கை அப்படின்ற ஊரை தலைநகரமா வச்சு நீலன் ஆண்டதால திருமங்கை மன்னர் அப்படின்னு மக்கள் இவரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுவே பின்னாடி திருமங்கை ஆழ்வார் அப்படின்ற பேரா இவருக்கு ஆயிடுது. திருமங்கை அப்படின்ற இடத்த இப்போ மங்கை மடம் அப்படின்னு சொல்றோம். இது சீர்காழியிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்படி நம்ம நீலன், அதாவது திருமங்கை ஆழ்வார், அற்புதமா ஆட்சி செஞ்சுட்டு வர சமயத்துல திருமங்கையிலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற திருவெல்லக்குளம் இல்லைன்னா அண்ணங்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு புஷ்கரணியில, புஷ்கரணி அப்படின்னா கோவிலை ஒட்டி இருக்கிற குளம் அப்படின்னு சொல்லலாம், அந்த புஷ்கரணியில நீராடுறதுக்காக தேவலோக கன்னிகைகள் கொஞ்ச பேர் தேவலோகத்திலிருந்து புஷ்பக விமானத்துல இங்க வராங்க. இந்த புஷ்கரணியில நிறைய தாமரை அள்ளிப்பூ எல்லாம் அவ்வளவு அழகா பூத்திருக்கான். தேவலோகத்திலிருந்து தேவலோக கன்னிகள் பூமிக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த தேவலோக கன்னிகளுக்கு ஒரு கால நேரம், அதாவது ஒரு டைம் இருக்குது. அதாவது அந்த டைமுக்குள்ளார அவங்க பூமியிலிருந்து தேவலோகத்துக்கு திரும்பி போயிடணும், இல்லைனா அவங்கள தேவலோகத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. நேரம் ஆயிட்டதால மற்ற கன்னிகைகள் எல்லாரும் போயிடுறாங்க. அதுல ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் தாமரை பூக்களுடைய அழகுல அப்படியே மயங்கி இருக்க மற்ற தேவலோக கன்னிகள் இவளை விட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பெண் குழந்தை தாமரை பூக்கள் எல்லாம் பிரிச்சுட்டு இவங்களை தேடுது. யாரும் இல்லாம போக என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிடுது. அப்போ அந்த பக்கம் வந்த ஒரு வைத்தியர் இந்த பெண் குழந்தைய தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குழந்தைக்கு குமுதவள்ளி அப்படின்னு பெயர் வச்சு தன் பொண்ணாவே வளர்த்து வரார். கொஞ்சம் வருஷத்துல குமுதவள்ளி வளர்ந்து அவளுக்கு திருமண வயசு வந்துடுது. இந்த குமுதவள்ளி எப்படி இருப்பானா, அப்படி ஒரு அழகா, அதோட அறிவுலையும் சிறந்தவளா இருப்பாளா. நாளாக நாளாக குமுதவள்ளியோட அழகையும் அறிவையும் பத்தி ஊர் மக்கள் எல்லாரும் பேச அது நம்ம திருமங்கை மன்னனுக்கு தெரிய வருது. பேரழகியா அப்படின்னு தெரிஞ்சதும் குமுதவள்ளிய பார்க்க தன்னுடைய குதிரை, அந்த குதிரைக்கு ஆடல்மா அப்படின்னு பேர், அந்த குதிரையில ஏறி குமுதவள்ளி இருக்கிற திருவெல்லக்குளம் ஊருக்கு வரார் நம்ம நீலன் அப்படின்ற திருமங்கை ஆழ்வார். அங்க குமுதவள்ளிய பார்த்ததும் அப்படியே அவளுடைய அழகுல மயங்கி போயிட்டார். பார்த்த மாத்தத்திலே இவருக்கு காதல் வந்துடுது. உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வருது. அதனால என்ன பண்றார், முறைப்படி குமுதவள்ளியோட அப்பா அம்மா கிட்ட போய், உங்க பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்படுறேன், அதனால நீங்க கல்யாணம் பண்ணித்தாங்க அப்படின்னு பெண் கேட்க, குமுதவள்ளியோட அப்பா அம்மாவுக்கும் தன் பெண்ணை திருமங்கை ஆழ்வாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைதான். ஆனா குமுதவள்ளி தெளிவா சொல்லிடுறா, எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு கஷ்டமும் இல்லை, ஆனா ரெண்டு நிபந்தனைகள், அதாவது ரெண்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்ல, திருமங்கை ஆழ்வாரோ குமுதவள்ளி மேல இருக்கிற மோகத்தால ஏது சொன்னாலும் சரி அப்படின்னுட்டு நிபந்தனைகள் என்னன்னு கேட்க குமுதவள்ளி தன்னுடைய முதல் கண்டிஷனை சொல்றான். அது என்னன்னா, நானும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வளர்ந்த பெண், நீங்களும் சைவ சமயத்துல இருக்கிறவர், வைஷ்ணவரா இல்லாத ஒருத்தர் நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன், திருமண் காப்பு போட்டு நீங்க வைஷ்ணவர் ஆகணும், அப்படி பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி நீங்க வைஷ்ணவரா ஆனதும் என்னுடைய ரெண்டாவது நிபந்தனையை சொல்ற அப்படின்னு தன்னுடைய முதல் கண்டிஷனை சொல்றான். சரி, பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னா என்ன, ஒரு வைஷ்ணவனா ஆகிறதுக்கான தகுதியை கொடுக்கிற 5 சடங்குகளை ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியன், அதாவது ஒரு குரு பண்ணி கொடுக்கறது தான் பஞ்ச சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் சடங்கு என்னன்னா, சங்க சக்கர முத்திரைகளை நெருப்புல சூடுபடுத்தி அதை இடது அப்புறம் வலது தோள்பட்ட மேல பதிப்பாங்க. ரெண்டாவது சடங்கு திருமண் காப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நெற்றி, கழுத்து, மார்பு, முதுகு, தோள்பட்டை, வயிறு அப்படின்னு
ஆறு இடத்துல பெருமாளுடைய 12 நாமத்தை சொல்லி திருமண் காப்பு போடுவார் குரு. மூணாவது சடங்குல நாம இனிமேல பெருமாளுக்கு தாசர்கள். அதனால இதுவரைக்கும் நமக்கு என்ன பெயர் இருந்திருந்தாலும் இனிமேல இருந்து புதுசா நமக்கு ஒரு தாசிய நாமத்தை கொடுப்பார் குரு. அதாவது நம்ம பெயரோட ராமானுஜ தாசன் அப்படின்னு சேர்த்து சிறப்பு பெயர் கொடுப்பார் குரு. நான்காவது சடங்குல ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், சிஷ்யனோட காதுகளை மந்திரத்தை உபதேசிப்பார். ஐந்தாவது சடங்குல பெருமாளை வழிபடுறதுக்கான முறைகள், வைஷ்ணவ அடியார்கள் கிட்ட நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார் ஆச்சாரியன். இப்படி பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைஷ்ணவரா ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு குமுதவள்ளி ஃபர்ஸ்ட் கண்டிஷனா சொன்னா இல்லையா, அதனால நம்ம திருமங்கையாழ்வார் என்ன பண்றார், ஆச்சாரியர்கள் யாரையும் தேடல, நேரா அங்கிருந்து கிளம்பி திருநறையூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற பெருமாள் கிட்டயே போயிடுறா. திருநறையூர்ல இருக்கிற நாச்சியார் கோவிலுக்கு போய், கிடுகிடுன்னு கற்பகிரகத்துக்கு போய், அங்க திருநறையூர் நம்பி அப்படின்ற பேர்ல எழுந்தருளி இருக்கிற பெருமாள் முன்னாடி போய், எனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைஷ்ணவர் ஆக்கு அப்படின்னு கட்டளையா சொல்லிட்டு, பெருமாள் முன்னாடியே சங்கு சக்கர முத்திரைய நெருப்புல சூடுபடுத்தி அதை தோள்பட்டையில பொறிச்சு அதுக்கப்புறம் திருமண் காப்பு போட்டு வைஷ்ணவர் ஆகிறார். இந்த நாச்சியார் கோவில்ல என்ன ஒரு ஐதீகம் அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் ஹெல்ப் கேட்டதால பெருமாளே திருமங்கை ஆழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சார் அப்படின்றது அந்த கோவிலோட நம்பிக்கை. அதனாலதான் இந்த திருநறையூர் நாச்சியார் கோவில்ல இருக்கிற பெருமாள் சிலை வலது கையில சக்கரமும் இடது கையில சங்கும் ஏந்தி கை நீண்டு முன்னாடி வர மாதிரி தரிசனம் கொடுப்பாராம். பட் யூஸ்வலா எல்லா இடத்துலயும் பெருமாளுடைய தோளுக்கு சமமாதான் சங்கும் சக்கரமும் இருக்கும். ஆக பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. உடனே திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றார், திருப்பி குமுதவள்ளி கிட்ட போய், நீ சொன்ன மாதிரி வைஷ்ணவர் ஆயிட்ட, இப்ப நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, அவ தன்னுடைய ரெண்டாவது நிபந்தனை, அதாவது ரெண்டாவது கண்டிஷனை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, ஒரு வருஷம் முழுசும் 1008 வைஷ்ணவ அடியார்களுக்கு நீங்க அன்னதானம் பண்ணணும், அப்படி ஒரு நாள் விடாம நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ரெண்டாவது கண்டிஷனை சொல்ல, அப்படி பண்றதுக்கு தங்கிட்ட தேவையான பணம் இருக்குதா இல்லையா அப்படின்னு எதையும் யோசிக்காம குமுதவள்ளி மேல இருக்கிற காதல்னால இவர் உடனே அதை ஒத்துக்கிட்டு சத்தியம் பண்றார். அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார குமுதவள்ளி கல்யாணம் பண்ணிக்கிறா, சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அதோட திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றா, தான் குமுதவள்ளிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரியே தினம் திருமங்கை ஊர்ல 1008 அடியார்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிக்கிறார். அதுவும் சாதா சாப்பாடு இல்லை, கல்யாண சாப்பாடு மாதிரி தினம் சாப்பாடு போட, கொஞ்சம் கொஞ்சமா தன்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாம் செலவாயிடுது. அதுக்கப்புறம் ராஜ்ய பணத்தையும் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறார். அதனால என்ன ஆகுது, சோழ ராஜாவுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தையும், அதாவது வரியையும் கட்ட மறந்துடுறார். இவர் கப்பம் கட்டல அப்படின்றது சோழ ராஜாவுக்கு தெரிஞ்சதும் அவர் மந்திரி அனுப்பி கேட்கிறார், அப்ப தர இப்ப தர அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் ஏமாத்த ராஜாவுக்கு ஒரே கோபம். உடனே என்ன பண்றார் ராஜா, ஒரு பெரிய படையோட அங்க வர, திருமங்கை ஆழ்வாருக்கும் சோழராஜாவுடைய படைக்கும் போர் நடக்குது, அத்தனை பேரையும் வீழ்த்திடுறார் நம்ம ஆழ்வார். அதுக்கப்புறம் ராஜா இவர்கிட்ட சொல்றார், என்னதான் நீங்க என்னுடைய படைய தோற்கடிச்சிருந்தாலும் ராஜ்யத்துக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்க கொடுக்காதது தப்பு, வரி பணத்தை கொடுக்கற வரைக்கும் நான் உங்களை சிறையில அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார ஒரு கோவில்ல சிறை வச்சிடுறார். அங்க திருமங்கை ஆழ்வாரோ ரொம்ப கவலையோட பெருமாள் கிட்ட சொல்றார், உன்னோட அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு தானே எனக்கு இந்த நிலைமை ஆச்சு, என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, நான் பண்ற இந்த அன்னதான தொண்டு நிக்க கூடாது, அது வரைக்கும் நான் பட்னியாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் சாப்பிடாம இருக்க, 3வது நாள் இரவு திருமங்கை ஆழ்வாரோடைய கனவுல காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாளே வந்து, கவலைப்படாத, சோழராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை நான் கொடுக்கறேன், காஞ்சிபுரத்துக்கு வா அப்படின்னு பெருமாள் கனவுல சொல்ல, அதுக்கப்புறம் மந்திரிகள் மூலம் இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்றார் நம்ம ஆழ்வார்.
அப்புறம் என்ன ஆகுது, ராஜா தன்னுடைய வீரர்களை திருமங்கை ஆழ்வாரோட காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி பல இடத்துல தேடி பார்க்குறாங்க, ஆனால் எதுவும் கிடைக்கல. அதனால திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரே கவலை. அப்போ திருப்பி பெருமாள் இவருடைய கனவுல வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற வேகவதி ஆற்றங்கரையில தோண்டி பாரு, உனக்கு பொற்குவியல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறைய, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திருமங்கை ஆழ்வார் வீரர்களோட அங்க போய் தோண்டி பார்த்தா நல்லா தங்க புதையல் கிடைக்குது. இப்பவும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்ல இருக்கிற திருமங்கை ஆழ்வார் சிலையில இப்படி புதையில வச்சிட்டு இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பாராம். அப்புறம் என்ன ஆகுது, நேரா இந்த தங்க புதையில எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட நம்ம திருமங்கை ஆழ்வார் கொடுக்க, அப்பதான் சோழ ராஜாவுக்கு நம்ம திருமங்கை ஆழ்வாருடைய அருமை தெரியுது. பெருமாளே இவருடைய கடனை அடைச்சிருக்கார், அப்படின்னா இவர் எப்பேற்பட்டவர், இவரை போய் நான் கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, என்கிட்ட கொடுத்த பொறியும் நீங்களே வச்சுக்கிட்டு அடியாருக்களுக்கு சாப்பாடு போடுற கைங்கரியத்தை பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கொடுத்துடுறார் ராஜா. அதுக்கப்புறம் இந்த தங்க புதையில வச்சு கொஞ்ச நாட்கள் அடியாருக்களுக்கு சாப்பாடு போடுறத கண்டினியூ பண்றார் திருமங்கை ஆழ்வார். 1008 பேருக்கு தினம் சாப்பாடு போடணும் அப்படின்னா இந்த காசு எவ்வளவு நாளைக்கு வரும், அதுவும் தீந்துடுது. என்ன பண்றதுனே தெரியல. சரி, நாம கொள்ளை அடிச்சாவது, அதாவது திருடியாவது அடியார்களுக்கு சாப்பாடு போடணும், ஒரு நல்ல காரியத்துக்காக திருடினாலும் தப்பு இல்லை அப்படின்னு தோண என்ன பண்றார், ஒரு 5 பேரை தன்னோட சேர்த்துக்கிட்டு கூட்டமா காட்டு பகுதியில மறைஞ்சுக்கிட்டு போற வர பணக்காரங்க கிட்ட வழி மறிச்சு அவங்க கிட்ட இருக்கிற நகை பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பணத்தை வச்சு வைஷ்ணவ அடியார்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு வரார். இவருக்கும் கொள்ளையடிக்கிறது தப்பாவே தெரியல, எப்படியாவது பெருமாள் கைங்கரியம் நடக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இவருக்கு இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பெருமாளுக்கோ எப்படியாவது திருமங்கை ஆழ்வாரை திருத்தி ஆட்கொள்ளணும் அப்படின்னு முடிவு செய்கிறார். அதுக்காக ஒரு திருவிளையாடல் பண்ணுறார். மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் மணப்பெண் மணமகன் மாதிரி திருமண கோலத்தில் ஒரு பெரிய கூட்டத்தோட திருமங்கை ஆழ்வார் இருக்கிற காட்டு வழியாக வர, அன்னைக்கு பங்குனி உத்தரத்துக்கு முந்தின நாள், திருமங்கை ஆழ்வாருக்கும் வரது பெருமாளும் தாயாரும் அப்படின்னு தெரியாது. ஏதோ புதுமண தம்பதிகள் திருமண கொள்ளை அப்படின்ற இடத்துக்கு வராங்க அப்படின்னு தெரிஞ்சதும் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய ஆடல்மா அப்படின்ற குதிரையில ஏறி கட கடனு தன் கொள்ளை கூட்டத்தோட அங்க போய் பார்க்கிறார். நிறைய நகைகள் போட்டுட்டு மாப்பிளையும் பொண்ணும் இருக்கிறத பார்த்துட்டு, ஆஹா, இதை கொள்ளையடிச்சா ரொம்ப நாளைக்கு அடியார்களுக்கு சாப்பாடு போட முடியுமே அப்படின்னு தோண அவங்க கிட்ட போய் கத்திய காட்டி உன்னை குத்திடுவேன் கொன்னிடுவேன் அப்படின்னு மிரட்ட, தாயார் பயந்து போய் தான் போட்டிருந்த நகை எல்லாத்தையும் கைட்டி கொடுக்க, பெருமாளும் எல்லாத்தையும் கைட்டி கொடுக்க, திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றார், அது எல்லாத்தையும் மூட்டையா கட்டுறார். கடைசியா பாக்குறார் மாப்பிள்ள வேஷத்துல வந்த பெருமாளுடைய கால் விரல ஒரு தங்க மெட்டி இருக்கு, இதை ஏன் கைட்ல அப்படின்னு கேட்ட, கைட்டி பார்த்தேன்பா, என்னால எடுக்கவே முடியல, நீ வேணா கை கட்டி நீ வேணா கைட்டி பாரு அப்படின்னு மாப்பிள்ள வேஷத்துல வந்த பெருமாள் சொல்ல, அதுக்கு என்ன எடுத்துட்டா போச்சு அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் மூணு கால் விரல இருந்து இழுத்து இழுத்து பாக்குறார், வரல. உடனே பல்லால கட்டிச்சு பாக்குறார், அப்பயும் வரல. சரி, இந்த மெட்டியை விட்டுடுவோம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருக்கு தோண, ஏற்கனவே எல்லா நகையும் மூட்டையா கட்டி வச்சிருந்தாரு இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த மூட்டையை தூக்கி பார்க்குறார். ஆனால் கொஞ்சம் கூட அசைக்க முடியல. அப்பேற்பட்ட பலசாலியான திருமங்கை ஆழ்வாருக்கும் கேவலம் இந்த மூட்டையை தூக்க முடியலேன்னு ஒரே ஆச்சரியம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாப்பிளை கோலத்தில் இருக்கிற பெருமாள் சிரிச்சுக்கிட்டே கீழே குனிஞ்சிட்டு இருந்த ஆழ்வாருடைய தலையில கை வச்சு, நம் கல்யணம் அப்படின்னு சொல்றார். ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கும் மூட்டையை தூக்க முடியலன்னு ஒரே கோபம், யோ, என்னால இந்த மூட்டையை தூக்கவே முடியல, நீ யாரு, மந்திரவாதியா, ஏதாவது மந்திரம் பண்ணி வச்சிருக்கியா, ஒழுங்கு மரியாதையா எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடு, இல்லைனா அந்த வாழ் மேல உன்னை குத்திடுவேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் மிரட்ட, சரி கிட்டவா சொல்ற அப்படின்னு மாப்பிளை கோலத்துல வந்த பெருமாள் கூப்பிட திருமங்கை ஆழ்வார் கிட்ட வரார். அப்போ அவருடைய காதுல அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணாவை உபதேசிக்கிறார் பெருமாள்.
அஷ்டாட்சர மந்திரத்தை பெருமாளே உபதேசிச்சதும் அப்பதான் நம்ம திருமங்கை ஆழ்வாருக்கு மனசுல மாற்றம் வருது, மிக பெரிய ஞானம் வர நேர்ல பாக்குறார். அங்க பெருமாளும் தாயாரும் இவருக்கு காட்சி கொடுக்கறாங்களா? பெருமாளையும் தாயாரையும் நேர்ல பார்த்ததும் இவருக்கு கண்கள்ல தார தாரையா கண்ணீர் பெருகுது. பெருமாள் தன் கூட விளையாடி தனக்கு அருள் செஞ்சதை நினைச்சு இவருக்கு ஒரே ஆனந்தம். தனக்கு வந்த ஞானத்தால அப்போ தன்னுடைய முதல் பாடலை பாடுறார் திருமங்கை ஆழ்வார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், பெருத்துயர் இடும்பையில் பிறந்து, கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு, அவர்த்தவரும் கலவியை கருதி, ஓடினேன் ஓடி உய்வது ஒரு பொருளால், உணர்வு என்னும் பெரும் பதம் திரிந்து, நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம், அப்படின்ற பாட்டு தான் இவர் பாடின முதல் பாடல். இந்த பாடல்ல நாராயணனுடைய நாமத்தை தான் கண்டு கொண்டது பத்தி அவ்வளவு அழகா பாடியிருக்கார். அதோட நாராயணா நாராயணா அப்படின்னு பெருமானுடைய நாமத்தை நாம சொன்னா நமக்கு செல்வம் பெருகும், துன்பங்கள் எல்லாம் நீங்கும், மோட்சம் கிடைக்கும், பெருமானுடைய அருள் எப்போதும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த பாட்டு தான் பெரிய திருமொழி பிரபந்தத்துல வர முதல் பாடல். பெரிய திருமொழியில மொத்தம் 1084 பாடல்கள் இருக்கு. ஆக பெருமாள் திருமங்கை ஆழ்வாருடைய தலையில கை வச்சு நம் கலியனோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதிலிருந்து திருமங்கை ஆழ்வாருக்கு கலியன் அப்படின்ற பெயர் வருது. அதனாலதான் அவருடைய பாட்டுல கலியன் சொன்ன மாலை அப்படின்ற லைனை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவார். இன்னைக்கும் திருமங்கை ஆழ்வார் பிறந்த ஊரான திருக்குறையலூருக்கு பக்கத்துல இருக்கிற திருமணங்கொள்ளை அப்படின்ற கிராமத்துல பங்குனி உத்தரத்துக்கு முந்தின நாள் நைட்டு 12 மணிக்கு வேடு பறி உற்சவம் நடக்கும். அதுல திருமங்கை ஆழ்வார் திருநா நிகழ்ச்சியை எனாக்ட் பண்ணுவாங்க. திருநகரி அப்படின்ற திவ்ய தேசத்துல இருக்கிற பெருமாளுக்கு கல்யாண ரங்கநாதர் அப்படின்ற பெயர். இந்த பெருமாள் தான் மாப்பிளை கோலத்துல தாயாரோட இங்க வந்தாரா, அதனால இன்னமும் திருநகரி கோவில்ல இருந்து நைட்டு 9-10 மணிக்கு ஜில் ஜில்னு பெருமாள் ஊர்வலமா திருமணங்கொள்ளைக்கு கூட்டிட்டு வருவாங்க. வந்ததும் இங்க வேடுபறி உற்சவத்தை கொண்டாடுவாங்க. எவ்வளவோ இடத்துல வேடுபறி உற்சவம் நடந்தாலும் இங்க நடக்கிற வேடுபறி உற்சவம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆக திருமணங்கொள்ளையில திருமங்கை ஆழ்வாருக்கு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பெருமாள் மேல அபரிதமான பக்தி வருது. அதனால இனிமேல இப்படியே வாழக்கூடாது, நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும், வேதங்களை சொல்ற கருத்துக்களை எளிமையா மக்களுக்கு பாடல்கள் மூலம் சொல்லணும், ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற அச்சாவதார மூர்த்திகளை அதாவது மூலவர்ல இருக்கிற பெருமாளை சேவிச்சு பாடல்கள் பாடுறோம் அப்படின்னு தோணுது இவருக்கு. உடனே தன்னுடைய தல யாத்திரையை ஸ்டார்ட் பண்றார். முதல்ல இவர் இமயமலைக்கு போயிட்டு அங்க திருப்பிரீத்தி அப்படின்னு மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசத்துல இருந்து தன்னுடைய தல யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணி பத்ரிகாசிரமம் சாலிகிராமம் அப்படின்னு நிறைய வடநாட்டு கோவில்களுக்கு போய் பெருமாளை புகழ்ந்து பாசுரங்கள் பாடிக்கிட்டே வரா. இப்படியே ஒரு பாரத தேச யாத்திரை மாதிரி போய்கிட்டு திருப்பதி காஞ்சிபுரம் சிதம்பரம் இன்னும் நிறைய ஊர்களுக்கு போயிட்டு சீர்காழி பக்கம் வரா. சீர்காழிதான் 63 நாயன்மார்கள் ரொம்ப முக்கியமானவரான திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர். நம்ம திருமங்கை ஆழ்வார் சிஷ்யர்கள் சூழ சீர்காழிக்கு வர அப்போ சிஷ்யர்கள் எல்லாரும் நாலுகவி பெருமாள் வந்தார், ஆளிநாடார் வந்தார், பரகாலன் வந்தார், மங்கை வேந்தர் வந்தார் அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே வராங்க. இத திருஞான சம்பந்தருடைய சிஷ்யர்கள் கேட்டுட்டு என்னது நாலுகவியா அப்படி என்ன இவருக்கு பெருமை, எங்க திருஞான சம்பந்தரை விட இவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு கோபம் வர இங்க இந்த மாதிரி எல்லாம் கோஷம் போடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே ரெண்டு கோஷ்டிக்கு நடுவுல ஒரே சண்டை. அப்போ எங்க திருஞான சம்பந்தர் முன்னாடி ஆழ்வார் தன்னுடைய புலமையை காட்டுட்டோம், அப்படி அவருடைய திறமையை நிரூபிச்சா நீங்க இந்த மாதிரி எல்லாம் கோஷம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த வாதத்துக்கு ஒத்துக்கிறார் ஆழ்வார். ஆனா தான் பாடணும் அப்படின்னா பெருமாளுடைய விக்கிரகம் வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல உடனே அந்த ஊர்ல மோர்தயிர் விக்கிற ஒரு பெண்மணி கிட்ட இருந்து ஒரு சின்ன பெருமாள் விக்கிரத்தை எடுத்துட்டு வந்து திருமங்கை ஆழ்வார்கிட்ட கொடுக்கறாங்க. அவரும் வாதத்துக்கு தயாராகிறார்.
ஆக்சுவலா திருஞான சம்பந்தருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு எதுவும் இல்லை. சிஷியர்களுக்கு நடுவுல தான் போட்டி மனப்பான்மை. அப்புறம் என்ன ஆகுது, ஆழ்வார் வாதத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரியே திருஞான சம்பந்தர் முன்னாடி ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி அப்படின்னு தொடங்குற பாசுரத்தை பாடுறார். திருஞான சம்பந்தர் அப்படியே அதுல மயங்கி, உங்களை மாதிரி ஒரு புலவரை நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நார்கவி பெருமாள் அப்படின்ற பட்ட பெயரையும் கொடுத்து தன் கையில இருந்த வேலாயுதத்தையும் திருமங்கை ஆழ்வார்கிட்ட கொடுத்து கௌரவிச்சாராம். இன்னைக்கும் திருமங்கை ஆழ்வாருடைய சிலையை பார்த்தா அவர் கையில வேலோட தான் இருப்பார். அப்புறம் இவர் இன்னும் நிறைய திவ்ய தேசங்களுக்கு போய் பெருமாளை புகழ்ந்து பாடல்கள் பாடிட்டே வரா. மொத்தம் 86 திவ்ய தேசங்களுக்கு போய் பாடல்கள் பாடியிருக்காரா. அதுல 46 திவ்ய தேசங்கள்ல திருமங்கை ஆழ்வார் மட்டுமே பாடியிருக்கார், வேற எந்த ஆழ்வாரும் பாடல. இவருடைய பாசுரங்கள் எப்படி இருக்கும்னா, அவ்வளவு அழகான தமிழ்ல அந்த திவ்ய தேசத்தை பத்தி அவ்வளவு அழகா வர்ணிப்பார். நம்மால அப்படியே அந்த ஊரையும் அந்த ஊர் கோவிலையும் அந்த கோவில் இருக்கிற பெருமாளையும் அப்படியே பிக்சரைசேஷன் பண்ண முடியும். நாம் அந்த திவ்ய தேசத்துக்கு நேர்ல போயிட்டு வந்த திருப்தி ஏற்படுமா. அப்படி அவர் தலையாத்திரை கண்டினியூ பண்ணும்போது திருநறையூர் நாச்சியார் கோவிலுக்கு வரார். இந்த திருநறையூர் நாச்சியார் கோவில்ல தான் இவர் ஏற்கனவே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைஷ்ணவரானார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த கோவிலுக்கு இவர் இப்போ ஸ்தல யாத்திரையா வரும்போது இந்த கோவிலை கட்டின கோச்சங்க சோழ நாயனாரை பத்தி பாசுரங்கள் பாடுறார். கோச்சங்க சோழ நாயனார் அப்படின்றவர் 63 நாயன்மார்கள்ல ஒருவர். இவர் மொத்தம் 71 மாடக்கோவில்கள் கட்டியிருக்கார். மாடக்கோவில்கள் அப்படின்னா என்ன, யானை ஏற முடியாத படிக்கட்டு அதாவது ஸ்டெப்ஸ் வச்ச கோவில்களை மாடக்கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சங்க சோழ நாயனார் கட்டின 71 மாடக்கோவில்கள்ல 70 மாடக்கோவில்கள் சிவபெருமானுக்காகவும் ஒரே ஒரு கோவில் மட்டும் பெருமாளுக்காக கட்டினார். அதுதான் இந்த திருநறையூர் நாச்சியார் கோவில். சோ ஆழ்வார் பாடின ஒரே நாயன்மார் இந்த கோச்சங்க சோழ நாயனார். ஆக இந்த திருநறையூர் நாச்சியார் கோவில்ல மட்டும் திருமங்கை ஆழ்வார் 110 பாசுரங்கள் பாடினாராம். அதுக்கப்புறம் திருக்கண்ணபுரம் ஊருக்கு வரார். அங்க இருக்கிற சௌரிராஜ பெருமாளுடைய அழக மேல அப்படி ஒரு காதல் இவருக்கு வருதா, அங்க 102 பாசுரங்கள் இந்த திருக்கண்ணபுரம் பெருமாளை பத்தி பாடியிருக்கார். இதெல்லாம் இவருடைய பெரிய திருமொழி பிரபந்தத்துல வரும். இப்படியே நிறைய திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு இவர் ஸ்ரீரங்கம் வரார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு மதில் கட்டணும் அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஆசை வருது. ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நாகப்பட்டினத்துல ஒரு புத்த விகாரம் அதாவது புத்தர்கள் தங்குற இடம் ஒண்ணு இருக்கு, அங்க தங்கத்தாலான ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்கு அப்படின்னு இவர் கேள்விப்பட, அதை எடுத்தா ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் மதில் சுவரை பிரமாதமா கட்டலாமே அப்படின்னு இவருக்கு தோணுது. உடனே என்ன பண்றார், நாகப்பட்டினம் கிளம்பி போய் அங்க நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாளுடைய அழகில் அப்படியே மயங்கி போய், இப்படி ஒரு அழகை நான் எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்னு அற்புதமான 10 பாசனங்கள் பாடிட்டு அப்புறம் என்ன பண்றார், அந்த புத்த விகாரத்துக்கு போய் மொட்டை அடிச்சு இவரும் ஒரு புத்திஸ்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க கூடவே கொஞ்சம் கொஞ்சமா பழகி எப்படியோ சூழ்ச்சி செஞ்சு ராவோட ராவா அந்த புத்தர் சிலையை திருடிட்டு ஓடி வந்துடுறார். இத பார்த்து அங்க இருந்த புத்தர்களும் இவரை துரத்திட்டு ஓடி வராங்க. அப்படி அவர் ஓடி வரும்போது திருக்கண்ணங்குடி அப்படின்ற ஊர் வழியா வர்றார். அங்க நைட்டு தூங்கும் போது புத்தர் சிலையை பத்திரமா வைக்கணும் இல்லையா, அதனால என்ன பண்றார், ஒரு புளிய மரத்துக்கு அடியில மண்ணை நோண்டி அதை பொதிச்சிட்டு புளிய மரத்தை பார்த்து நீ தூங்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க, அடுத்த நாள் என்ன ஆகுது, அந்த வயல்ல உழறதுக்காக விவசாயி வரார். எங்க அவன் உழுது புத்த சிலையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்றதுக்காக இது என்னுடைய நிலம் அப்படின்னு இவ சண்டை போட, அவனும் இது என்னுடைய நிலம் அப்படின்னு சண்டை போட, கடைசியா இந்த விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் போயிடுது. பஞ்சாயத்துல இவரோ இது என்னுடைய நிலம், இந்த நிலத்துடைய பத்திரம் எல்லாம் ஸ்ரீரங்கத்துல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார் அங்கிருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் இவர் திருக்கண்ணங்குடிக்கு வரவே இல்லையா. அதனால இன்னமும் அந்த வழக்கு முடியாம இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது, வர வழியில அந்த ஊர் மக்கள் கிட்ட இவர் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்க,
இவர் பொய் வழக்கு போட்டதால அவங்க தண்ணி கொடுக்க மறுத்துடுறாங்க. அதனால உங்க ஊர் கிணத்துல தண்ணியே வராது அப்படின்னு இவர் சபிச்சுட்டு இவர் அங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறார். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னால தான் உரங்கா புலி, தோளா வழக்கு, ஊரா கிணறு அப்படின்னு ஒரு பழமொழி வந்துச்சு. அதுக்குள்ளார என்ன ஆகுது, இவர் துரத்திட்டு வந்த புத்தர்கள் அங்க வர, அப்புறமா அவங்க கூட இவர் வாதம் செஞ்சு வாதத்துல ஜெயிச்சு இவருக்கே அந்த புத்தர் சிலை கிடைச்சிருது. உடனே அந்த புத்த சிலையை உருக்கி ஸ்ரீரங்க கோவிலுக்கு மதில் கட்டுறார். அப்படி அவர் மதில் சுவர் கட்டும் போது என்ன ஆகுது, தொண்டரடி பொடியாழ்வார் கட்டின நந்தவனம் நடுவுல இருக்குது. இவருக்கும் அந்த நந்தவனத்தை அழிக்க மனசில்ல, அதனால என்ன பண்றா, அந்த நந்தவனத்தை சுத்தி மதில் சுவரை கட்டினாரா. இப்படி யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்காம வாழ்ந்து ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவர் மட்டும் கட்டல, இவர் அதோட ஸ்ரீரங்கத்துல தங்கத்தினால ஆன விமானமும் கட்டுறார். இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கிற மதில் சுவரும் தங்க விமானமும் திருமங்கையாழ்வார் கட்டினதுதான். இப்படி ஸ்ரீரங்கத்துல மதில் சுவர், தங்கத்தினால ஆன விமானம், மண்டபம், கோபுரம் கட்டுறது அப்படின்னு எல்லா திருப்பணியும் முடிஞ்சதும் இவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி கடைசியா திருக்குறுங்குடிக்கு வரார். இது திருநெல்வேலியிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. திருக்குறுங்குடிக்கு வந்ததும் அங்க இருக்கிற திருக்குறுங்குடி நம்பிய பத்தி பாசுரங்கள் பாடிட்டே அங்கேயே வாழ்ந்து தன் காலம் முடிஞ்சதும் பெருமாளுடைய திருவடிகளை அடைஞ்சார். இதோட திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரம் முடிவடையுது. நீலன், திருமங்கை மன்னன், பரகாலன், கலியன், நாற்கவி பெருமாள் அப்படின்னு பல பெயர்கள் கொண்ட நம்ம திருமங்கை ஆழ்வார் 86 திவ்ய தேசங்களுக்கு போய் மொத்தம் 6 பிரபந்தங்கள் பாடியிருக்கார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அது என்னன்னா, பெரிய திருமொழி, திருவிழுக்கூற்றிருக்கை, திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், சிறிய திருமடல், அப்புறம் பெரிய திருமடல். இதுல பெரிய திருமொழி பிரபந்தத்துல மொத்தம் 1084 பாடல்கள் இருக்கு. இந்த பெரிய திருமொழியில இருக்கிற 1084 பாசுரங்களை படிச்சாலே போதும், இதுல பாடி இருக்கிற 60 திவ்ய தேசங்களுக்கும் நம்ம நேர்ல போய் பெருமாளை பார்த்த ஃபீல் கிடைக்குமா. அப்புறம் இவருடைய திருவிழுக்கூற்றிருக்கை பிரபந்தத்துல மொத்தமே ஒரு பாடல் தான், ஆனா 46 லைன்ஸ் இருக்கிற பெரிய பாட்டு அது. கும்பகோணத்துல இருக்கிற திருக்குடந்தை 6வது பெருமாளை புகழ்ந்து திருவிழுக்கூற்றிருக்கை பிரபந்தத்தை பாடியிருக்கார். இந்த பாட்டை ஒரு தேர் வடிவத்துல எழுதியிருப்பாராம். அதாவது தேர் எப்படி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஒரு ரெக்டாங்கிள், அப்புறம் ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள், அப்படிதானே இருக்கும். அந்த மாதிரி தேர் ஷேப்ல இந்த பாட்டை எழுதினா இருக்குமா. அடுத்தது திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம். இந்த ரெண்டு பிரபந்தத்திலையும் இவர் தன்னை பெண்ணா பாவிச்சு, அதாவது தன்னை பெண்ணா இமேஜின் பண்ணி பெருமாள் மேல இருக்கிற அபரிதமான காதலோட பாடல்கள் பாடியிருக்கார். அப்படி அவர் தன்னை பெண்ணா இமேஜின் பண்ணும் போது அவருடைய பெயர் பரகால நாயகி. திருநெடுந்தாண்டகத்துல 30 பாடல்கள், திருக்குறுந்தாண்டகத்துல 20 பாடல்கள் இருக்கு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் பகல் 10 உற்சவத்தை திருநெடுந்தாண்டகம் பாடிதான் தொடங்குவாங்க. அப்புறம் சிறிய திருமடல், பெரிய திருமடல், இந்த ரெண்டு பிரபந்தத்திலையும் மடல் ஊர்தல் அப்படின்ற பேர்ல பெருமாள் மேல காதல் கொண்ட ஒரு பெண், அவர் அடைய முடியாம போனதால தன் வெக்கத்தை விட்டு தன் காதலை எல்லார்கிட்டையும் சொல்லி அவரை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ரெண்டு பிரபந்தங்களும் இருக்கும். இதுல சிறிய திருமடல்ல 40 பாடல்களும், பெரிய திருமடல்ல 78 பாடல்களும் இருக்கும். சோ மொத்தம் 1253 பாடல்கள் பாடியிருக்காங்க. சரி, திருமங்கை ஆழ்வார் பாடின 6 பிரபந்தங்களை பார்த்துட்டோம். கடைசியா இவர் எந்த செஞ்சுரியில பிறந்தார் அப்படின்றத பார்த்துட்டு நாம இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். ஆழ்வார்கள் சரித்திரத்தை பத்தி எழுதப்பட்ட குரு பரம்பரா பிரபாவம் அப்படின்ற நூல் படி திருமங்கை ஆழ்வார் 2500 to 3000 வருஷங்கள் முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ட்ரெடிஷ்னல் ரெஃபரன்ஸ் படி. பட் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், அதாவது ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவர் 7th செஞ்சுரியில தான் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால் அப்படி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திருமங்கை ஆழ்வாரும் 63 நாயன்மார்கள்ல ஒருவரான திருஞான சம்பந்தரும் சம காலத்துல வாழ்ந்தவங்க.
திருஞான சம்பந்தர் 7th செஞ்சுரியில தான் வாழ்ந்தார் அப்படின்னு வைகை வேலி சிவிலைசேஷன் காப்பர் பிளேட்ஸ் வச்சு ஹிஸ்டாரியன்ஸ் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம திருமங்கை ஆழ்வாரும் 7th செஞ்சுரியில தான் வாழ்ந்திருக்கார் அப்படின்றது ஹிஸ்டாரியன்ஸோட கணிப்பு. ரெண்டாவது, கோச்சங்க சோழ நாயனார் கட்டின மாட கோவில்கள் பத்தி திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். கோச்சங்க சோழ நாயனார் 7th century, 6th century அந்த பீரியட்ல தான் வாழ்ந்தார். ஸோ திருமங்கை ஆழ்வாரும் 7th century வாழ்ந்தவர் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். மூணாவது, திருமங்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாளை பத்தி பாடியிருக்கார். அந்த பாட்டில் அந்த கோவிலை கட்டின பல்லவ மன்னனான இரண்டாம் நந்திவர்மனை பத்தி பாடியிருக்கார். ஹிஸ்டரி படி இந்த இரண்டாம் நந்திவர்மன் 7th century வாழ்ந்த ராஜா. ஸோ இந்த மூணையும் ரெஃபரன்ஸாக வச்சு திருமங்கை ஆழ்வார் 7th century வாழ்ந்தவர் அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக கடவுளுடைய அருள்னால 12 ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை பத்தி நாம இவ்வளோ நாளாக பார்த்தோம். வைஷ்ணவ நம்பிக்கைப்படி பெருமாளுடைய ஆயுதங்களே இந்த ஆழ்வார்களாக பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, சங்கின் அம்சமா பொய்கை ஆழ்வாரும் பெருமாளுடைய கையில இருக்கிற கௌமோதகி அப்படின்னு சொல்லப்படுற கதாயுதத்தின் அம்சமா பூதத்தாழ்வாரும் பெருமாளுடைய கையில இருக்கிற நந்தகம் அப்படின்னு சொல்லப்படுற வாளுடைய அம்சமா பேயாழ்வாரும் பெருமாளுடைய சக்கரத்தின் அம்சமா திருமழிசை ஆழ்வாரும் பெருமாளுடைய படைக்கு தலைவர் அதாவது கமாண்டர் இன் சீஃபா இருக்கிற விஸ்வக்சேனரின் அம்சமா நம்மாழ்வாரும் இந்த விஸ்வக்சேனருக்கு கைங்கரியம் பண்ணின குமுதன் அப்படின்ற கணநாதருடைய அம்சமா மதுரகவி ஆழ்வாரும் பெருமாளுடைய மார்பில் இருக்கிற கௌஸ்துப அப்படின்ற மணியோடைய அம்சமா குலசேகர ஆழ்வாரும் கருடனுடைய அம்சமா பெரியாழ்வாரும் பூமாதேவியோட அம்சமா ஆண்டாலும் பெருமாள் அணிஞ்சிட்டு இருக்கிற வனமாலையின் அம்சமா தொண்டரடி பொடி ஆழ்வாரும் பெருமாளுடைய மார்பில் இருக்கிற ஸ்ரீவத்சம் அதாவது மார்பில் இருக்கிற மச்சத்தோடைய அம்சமா திருப்பான் ஆழ்வாரும் பெருமாளுடைய கையில இருக்கிற சாரங்கம் அப்படின்ற வில்லின் அம்சமா திருமங்கை ஆழ்வாரும் பிறந்தாங்க அப்படின்றது வைஷ்ணவ நம்பிக்கை. சரி, நம்ம 12 ஆழ்வார்களும் டிஃப்ரெண்ட் செஞ்சுரியில வாழ்ந்து பாசுரங்கள் பாடினாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி கிடைச்சது? யார் இதெல்லாம் தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தமா ஆக்கினாங்க? எப்படி இந்த 4000 திவ்ய பிரபந்தம்ல இருக்கிற பாசுரங்களை பாடுறதுக்காக ராப்பத்து பகல் பத்து வைபம் ஸ்டார்ட் ஆச்சு? இதெல்லாம் நமக்கு நாதமுடிகள் அப்படின்ற மகானோட சரித்திரம் பார்க்கும்போது டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நாதமுடிகளோட சரித்திரத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ.